வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல். ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸில் ஆட் ஆகியிருக்கிறது தான் இந்த மேகமலை. இந்த மேகமலையில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, இந்த மேகமலைக்கு ஒன் டே ட்ரிப்பு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டூரிஸ்ட்டு போகிற உங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மதுரை டு மேகமலை ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணி போனேன். அங்கே என்னென்னலாம் இருக்குது, எப்படி ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதுரை டு மேகமலை 111 கிலோமீட்டரு. சாலிடாக காரில் போனோம் அப்படின்னா 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். போகிற வழியெல்லாம் பள்ளம் வரலாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மைல்டான ரோட்டில் போனோம். போகிற வழி எல்லாமே இயற்கையோட சுற்றிலும் மலைப்பகுதியாக தான் இருக்கும். ரசிச்சுக்கிட்டே இயற்கை காற்று வாங்கிக்கிட்டே தாராளமாக போகலாம். மதுரை டு தேனி போயும் மேகமலைக்கு போகலாம். ராஜபாளையம் டு மேகமலை போனீங்கன்னா நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட சேவ் ஆகும். அங்கே வந்து ஊருக்குள்ளே போய் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேகமலை இந்த ஹில் ஸ்டேஷனு ஏறுறதுக்கு முன்னாடி இந்த செக் போஸ்ட் இருக்கும். இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம இந்த ஹில் ஸ்டேஷன் போக முடியும். இங்கே ஒரு என்ட்ரியை போட்டுட்டு டோக்கன் நம்பர் தருவாங்க, அந்த நம்பரை வாங்கிட்டு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ட்ரி போடுறதுக்கு அமௌண்ட் எதுவும் கிடையாது. நம்ம டூரிஸ்ட்டாக வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து மலை ஏறுறோம் அப்படின்றத கணக்கு காமிக்கிறது மட்டும்தான். திரும்ப நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த டோக்கன் நம்பரை சொல்லி நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டோம் அப்படின்ற தகவலை கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிற விதமாக தான் இந்த செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. செக் போஸ்ட்டை முடிச்சுட்டு மலையேற ஆரம்பிச்சிங்கன்னா 18 ஹேர்பின் பெண்டு இருக்கும். கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்டு மலையேறி தான் நம்ம போவோம் இல்லையா, அதே மாதிரி தான் மேகமலையிலையும் 18 பெண்டு இருக்குது. ஒவ்வொரு பெண்டு ஏறும்போது ஒவ்வொரு இயற்கை வியூ கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பெண்டுக்குமே வந்து பூவோட பேர் வச்சுருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, தாமரை அந்த மாதிரி பேர் இருக்க மாதிரி போர்டு இருக்கும். ஒவ்வொரு பெண்டு ஏறும்போது ஒவ்வொரு வியூவை பார்த்துக்கிட்டே போங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்குமே சீசன் டைம்னு ஒன்று இருக்கும். அந்த டைம் போனால் தான் அந்த ஏரியாவோட கிளைமேட்டும் சரி அங்கே இருக்க வியூவும் செமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த மேகமலைக்கு நவம்பர் டு பிப்ரவரி தான் சீசன் டைமே. இந்த டைம் நீங்கள் போனால் தான் அங்கே இருக்க டேம்லாம் தண்ணி இருக்கும், அங்கங்கே இருக்க ஃபால்ஸ்லேயும் தண்ணி இருக்கும். நீங்கள் நார்மல் டைம் போனீங்கன்னா மித்த இடத்துல இருக்க கிளைமேட்டை காட்டிலும் ஒரு ஜில்லுன்னு ஒரு கூலிங்கான கிளைமேட்டு கிடைக்கும். ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி தான். காலையிலையும் சரி ஈவினிங் டைம் ஆனாலும் சரி மேகங்கள்லாம் அந்த மலையை சூழ்ந்து இருக்கும். உங்களால் சுத்தமாக மலையவே பார்க்க முடியாது. அதனால தான் இந்த மலைக்கு மேகமலைன்னே பேர் வந்துச்சு. 1920ஆம் ஆண்டே இங்கே தேயிலை தோட்டம் பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போருந்து இப்போ வரைக்கும் தேயிலை, காப்பி இந்த மாதிரி பயிர் வகைகள் மட்டும்தான் இங்கே பயிரிடப்படுது. மக்கள் வாழ்கிற பகுதியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப சிறிய மலைப்பகுதின்னு கூட சொல்லலாம். இங்கே விசிட் பண்ணுறதுக்கு கம்மியான ஸ்பாட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணி ஏன் வரலாம் அப்படின்னா, இயற்கையோடு ஒரு நாளாவது வாழ்ந்து பார்த்தா தான் அதில் இருக்க அழகையும் சரி மனத்தையும் நம்ம ரசிக்க முடியும். அப்படி இங்கே என்னென்ன ஸ்பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா, 2-3 லேக் இருக்குது. ஆனால் அந்த லேக்கில் நான் சொன்ன சீசன் டைம் வந்தால் மட்டும்தான் தண்ணி பார்க்க முடியும். தண்ணி நிறையா இருந்தால் தான் அதோடய அழகு பயங்கரமாக இருக்கும். கீழணை, மணலாறு அந்த மாதிரி நிறைய ஆறுகளும் இருக்குது. ஆனால் அந்த ஆறுலலாம் சீசன் டைம் மட்டும்தான் தண்ணி வரும். கீழணை, மணலாறு, வெண்ணியாறு, இரவங்களூர் இந்த மாதிரி குடியிருப்பு பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அங்கங்கே டீ எஸ்டேட், காபி எஸ்டேட் இருக்கனால அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற மக்களும் அங்கே கொஞ்சம் குடியிருக்க மக்களும் இருக்காங்க. இங்கே நீங்கள் டூரிஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கும் ஸ்டே ரூம்லாம் இருக்குது. கவர்மெண்ட்டே 2 பில்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அது போக ப்ரைவேட்டாகவும் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி புக் பண்ணிவிட்டு கூட வரலாம். மித்தபடி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எந்த விதமான கடைகளும் இருக்காது. டீ மட்டும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு 2 இடத்துல கடைகள் இருக்கும். அதே மாதிரி டீயும் லஞ்சும் சாப்பிட்றதுக்கு 2 ஹோட்டல் தான் இருக்குது. ஒன்று வந்து டீ கடை மட்டும்தான் இருக்கும், இன்னொரு கடையில் சின்ன கடையாக தான் இருக்கும். அங்கே வந்து கொஞ்சமாக டீ, காஃபி, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி தான் லைட்டாக கிடைக்கும். அதுவுமே லஞ்ச் இந்த மாதிரி வேணும்னா முன்னக்கூடியே நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க. மித்தபடி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு அங்கே கடைகள் கிடையாது, ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் கடைகள் கிடையாது. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. போகிற வழியிலே 2-3 காட்டேஜ் ஸ்டே பண்ணுற மாதிரி நீங்களும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே கவர்மெண்ட்டால் அறிவிக்கப்பட்ட புலிகள் காப்பகமும் இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சபரிமலை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா
கேரளாவிலேருந்து யானைகள்லாம் மேகமலைக்கு தான் ஊடுருவி இங்கே வந்து கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி இருப்பாங்களாம். அப்போ அந்த மாதிரி சீசனில் போனோம் அப்படின்னா யானைகள் நடமாட்டத்தையும் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மலைக்கு என்ட்ரி டைம்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, காலை டு மாலை 6 மணி தாங்க. காலையில் 6 மணிக்குலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. கீழே செக் போஸ்ட்டிலே நீங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறீங்களா இல்லை ஒன் டே ட்ரிப்பு மாதிரி தான் போயிட்டு வரீங்களா, சுற்றி பார்க்க மட்டும்தான் போயிட்டு வரீங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மலையேறவே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா புக் பண்ணியிருக்கதை காமிக்கணும். இல்லை சுற்றி பார்க்க மட்டும்தான் போகிறோம் அப்படின்னா சாலிடாக 5 to 6 hours எடுத்துக்கிறோம். மலை ஏறிட்டு நம்ம அங்கே இருக்க வியூ பாயிண்ட்டெல்லாம் பார்த்துட்டு திரும்ப இறங்குறதுக்கு டோட்டலாக வந்து 5 to 6 hours ஆகுங்க. இங்கே இருக்க ஏரியா எல்லாமே அலையலையாக டீ எஸ்டேட்டு மாதிரி ஏற்றம் இறக்கமாக இருக்கனால தான் இந்த ஏரியாவில் இருக்க பெரிய டேமுக்கு ஹைவேஸ் டேம்னு பேர். அந்த டேம் தான் ரொம்பவே பெருசாக இருக்கும். தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நின்று அந்த டேமை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். தண்ணி வர டைம் தான் ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் பொறிச்சு கடை போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்களாம். சாப்பாடு பிரியர்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான இடம் தான். சீசன் டைம் மட்டும்தான் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். மித்த டைம் போனீங்கன்னா தண்ணி இருக்காது, மீனும் இருக்காது. இந்த மலைப்பகுதிகளுக்கு எப்படிங்க தண்ணி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருளி ஆறிலிருந்து தான் நீர்வரத்து அதிகமாகும்போது இந்த மலைப்பகுதியில் இருக்க சின்ன சின்ன அருவிகள்லையும் சரி இந்த டேம்லேயும் அதிகப்படியான தண்ணீர் வருது. அதனால தான் இவ்வளோ பெரிய டேம் வந்து இங்கே இருக்குது. இந்த டேமில் தண்ணி தேக்கி வைக்கிறது மட்டும் இல்லைங்க, சூரிய மின்சக்தி திட்டமும் இங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்க. சுருளியாறுலேருந்து இங்கே தண்ணி வரனால சுருளியாறு நீர்மின்சக்தி திட்டம்னு கவர்மெண்ட்டை இங்கே ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. இங்கே தண்ணி வரும்போது அந்த இறைச்சல் சவுண்டு அவ்வளோ ஒரு அற்புதமாக பயங்கரமாக இருக்குமா, அதனால இங்கே இருக்க அருவிகளுக்கு எல்லாமே இறைச்சல் பாறை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஹைவேஸ்டு டேமை தாண்டி அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த தண்ணி வரும்போது அந்த அருவியை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மேகமலையில் முக்கியமாக என்னென்னங்க இருக்குது, 18 bend தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அதிகப்படியாக என்ன நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேக்கு தாங்க. அங்கங்கே பார்க்கும்போது லேக் ஏரியா, டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், டீ ஃபேக்ட்ரின்னு இருக்கும். கீழே மணலாறு, வெண்ணியாறு, இரவங்களூர்னு ஒரு சின்ன சின்ன குடியிருப்பு பகுதிகள் இருக்குது. பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஹைவேஸ் டேமு பார்க்கலாம். இங்கே பெருசாக சொல்லணும்னா மகாராஜா மெட்டுன்ற உயரமான மலைப்பகுதியிலேருந்து வியூஸை பார்க்கலாம். இந்த மலைப்பகுதியை தான் அதிகமாக ஷூட்டிங் ஏரியாக்காண்டி பயன்படுத்துகிறாங்க. அதிக மக்கள் தொகை வராதனால ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஈஸியாக பரதேசி படத்துலேருந்து ஜெய்பீம் படத்தில் வரைக்கும் ஒரு சில காட்சிகள்லாம் இங்கே எடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறேன். 18 bend நீங்கள் ஏறி முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஒரே ரோடு தாங்க, வேறு எந்த பாதையுமே இருக்காது. இந்த பாதையிலே போனீங்கன்னா இதே மாதிரி இயற்கையால் கூட அங்கங்கே டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டு, ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரியே நல்ல ஒரு மலைப்பகுதிகள்லாம் பயங்கரமாக இருக்கும். அங்கங்கே நீங்கள் நிப்பாட்டி ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தாராளமாக நீங்கள் போகலாம். உள்ளே இறங்குறதுக்கு மட்டும் அலௌடு கிடையாது, மேலேயே நின்று தான் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். ஒவ்வொரு ஏரியாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் குடியிருப்பு பகுதி எப்படி இருக்குது, அங்கே இருக்க இயற்கை வளம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே இது வந்து அந்த காடு பகுதி வரையிலெல்லாம் ஒரு அங்கே இருக்க வண்டுகளோட இறைச்சல் சவுண்டு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். என்ன ஒன்று, நாங்கள் இந்த சீசனில் இப்போ போனனால தண்ணி மட்டும் வரலை, தண்ணி வந்திருந்தால் போனதுக்கு பிரயோஜனமாக ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல அங்கங்கே மட்டும்தான் டவர் கிடைக்கும். ஒரு சில இடத்துல வந்து டவர் கட்டாயி கட்டாயி தான் வரும். அதனால் ஒன் டே ட்ரிப்பை பிளான் பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. சாப்பாடு நீங்கள் மோஸ்ட்லி அரேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் டவர் வந்து அங்கங்கே கட்டாகி ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். நான் சொன்ன டேம் இது தான், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இப்போது ஏப்ரல் மந்த்து போயிருக்கேன். ஏப்ரல் மந்தில் இந்த டேமோட நிலமை இது தான், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, வத்தி வறண்டு போய் கிடக்கு. தண்ணி வந்திருந்தால் இந்த இடத்தோட வேல்யூவை வேறு. தண்ணி இல்லாமல் அந்த டேமை மட்டும்தான் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து போகிற வழியில் எல்லாமே இந்த மாதிரி எஸ்டேட் இதெல்லாம் இருக்கும். இங்கே தான் 2 tea shop இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து இந்த டேம் முடிஞ்ச இடத்துலையே இந்த ஹைவேஸ்னு போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. டீ குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு டீ அண்டு மினி டிஃபன் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணால் இல்லை அங்கே அவைலபிளாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கிறலாம்.
சின்ன ஹோட்டல் தான் இது, வந்து ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டேமை நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது போக மக்கள் அங்கங்கே குடியிருக்காங்க. விலங்குகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் அங்கங்கே பாதையெல்லாம் இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே வந்து விலங்குகள் யானைகள் இந்த மாதிரி வந்தாலுமே வந்து அங்கே இருக்க மக்களையோ அங்கே எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தாமல் அது பாட்டுக்க அங்கே இருக்குமா. இது தாங்க மகாராஜா மெட்டுன்ற லேக் பகுதி. இங்கேருந்து தான் அந்த மலைக்கு மேலே போய் பார்க்கணும். நம்ம மெயினான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த மலைக்கு ஏற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப குளிரெல்லாம் செய்யாது, நார்மல் டெம்பரேச்சரில் கூலிங்கான காற்று அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த ஏரியாவோட கிளைமேட் இப்படி தான் இருக்கும். நேரம் ஆக ஆக ஈவினிங் டைம் ஓவர் கூலிங்காகவும் மார்னிங் டைம் கூலிங்காகவும் இருக்கும். டேம் முடிஞ்சு இந்த பாலத்தை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா மகாராஜா மெட்டுக்கு போகிற பாதை வந்து பாதி தான் தார் ரோடாக இருக்கும், பாதி இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க. பாதி தூரம் மண் பாதையாக தான் இருக்கும். அந்த வழியில் மட்டும் கவனமாக ரொம்ப ஸ்லோவாக போகணும். அவங்களே கவர்மெண்ட்டு ஜீப்பு வச்சுருப்பாங்க, அங்கே நம்ம காசு கட்டியும் போகலாம். ஆனால் நாங்கள் வந்து அந்த ஜீப்பில் போகாமல் எங்களோட கார்லேயே தான் போனோம். ஆனால் ஸ்லோவாக போனோம். அந்த இடம் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி ரோடே இல்லாமல் மண் தரையாக தான் இருக்கும். இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க, ஆல்மோஸ்ட் வந்து பாதி போட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, இன்னும் 2-3 மந்த்துக்குள்ளே வந்து அந்த ரோடையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் ரோடு இல்லாதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் நாங்கள் போனோம். அடுத்து வந்து டீ தூள் இதெல்லாம் நான் சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த ஒரு பாலம் வரும். இந்த பாலத்தை நீங்கள் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் இங்கே ஒரு கடை இருக்கும். டீ தூள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடையில் நீங்கள் வாங்கிக்கிறலாம். 2 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்க அப்படின்னா அந்த மலைப்பகுதிக்கு போயிடலாம். ஆக்சுவலாக இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு கழித்து நீங்கள் போனீங்க சீசன் டைம் அப்படின்னா இந்த ரோடையுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தூரம் மட்டும். இப்போ தான் போட்டுட்ருக்காங்க, போட்டுட்டாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த பாதை. இந்த மண் தரையை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக நம்ம ரோடு போடுற ரோடு பாதையே வந்துடும். அங்கே நல்லா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். போகிற வழி எல்லாமே வந்து இயற்கை வளந்தா கொஞ்சம் வித்தியாசமான மரங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அது எல்லாமே பார்த்துட்டே போங்க. இப்போ இந்த புது தார் ரோடு வந்துருச்சு, இதில் போயிடலாம். மக்கள் குடியிருப்பு பகுதின்னு சொன்னேன்ல, அந்த இடத்தோட வெண்ணியாறு பகுதி தான் இந்த பிளேஸு. அங்கங்கே வீடுகளும் இருக்கும், எஸ்டேட்டும் காணப்படும். அந்த போகிற பாதையிலே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அந்த வெண்ணியாரை தாண்டி போனீங்கன்னா இது வந்து இரவங்களூர். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அங்கங்கே குட்டி குட்டி லேக் மாதிரி இருக்கும். இந்த லேக்குக்கு வந்த உடனே காரெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது இங்கேருந்து தான் நம்ம மகாராஜா மெட்டுன்ற மலைக்கு போக முடியும். இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த டீ எஸ்டேட் பகுதியிலேயே வந்து நம்ம மேலே ஏறி நடந்து போகணும். இப்போ இந்த டீ எஸ்டேட்லேருந்து மேலே ஏறி போகிற பாதை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மண் தரையாகவும் கல்லெல்லாம் பதிச்சு வச்சுருப்பாங்க. இந்த மேலே ஏறி போய் இந்த மலைப்பகுதி இருக்கும், ரெண்டு பாதையாக பிரியும். கொஞ்சம் உயரமான இடத்துலையும் மலைப்பகுதி இருக்கும். இங்கேருந்தும் வியூ பார்க்கலாம், அந்த உயரமான இடத்துக்கு போயும் நம்ம பார்க்கலாம். இவர் தான் நான் சொன்ன கைடு, இவர் இங்கே இருப்பார். இவரை நம்ம யூஸ் பண்ணி இந்த இடத்த பற்றி நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்க வியூவை பார்க்குறதுக்கு நமக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே ஒருத்தர் கைடு இருப்பார், அந்த கைடை யூஸ் பண்ணியும் அங்கே நம்ம வந்து மேலே ஏறி போய்க்கலாம். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி ஒரு ஆள் இருப்பார் நமக்காண்டி, அதனால தான் இங்கே வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு. நம்ம மேலே கொஞ்சம் தூரம் தான் அந்த மாதிரி ஏறி போகணும். ஏறி போனீங்க அப்படின்னா மலைப்பகுதி இருக்கும். இந்த மலையில் ஏறுறதுக்கு முன்னாடி கீழேயே ஒரு ஐஸ் வண்டி இருக்கும், 15 ரூபாய் தான் கோன் ஐஸு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசி பால் ஐஸ் இந்த மாதிரி பெட்டி ஐஸ் வாங்கி சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐஸ் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டே மேலே ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுருவோம் மேலே ஏறும்போது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ் சாப்பிட்றது. சாப்பிட்டுக்கிட்டே மேலே போயிட்டு அங்கே இருக்க வியூவை பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மலைப்பகுதியிலலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக மண் தர மாதிரி தான் இருக்கும் ஏறுற பகுதி. ஏறிட்டோம் அப்படின்னா தான் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பம், கூடலூர், சுருளி பால்ஸ் இந்த மாதிரி இடங்களோட வியூ எல்லாமே தெரியும்.
மொத்தமாக இங்கே நின்று இந்த மலைப்பகுதியில் இங்கே உட்காந்தம்னாலே அந்த காற்றுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை ரசிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி ரெண்டு டீ ஷாப் இருக்குன்னு சொன்னேன், ஒன்று முன்னாடியே நான் வரும்போது காமிச்சேன். திரும்ப கீழே இறங்கி நாங்கள் போகும்போதே டீ எஸ்டேட்டை ஒட்டியே இந்த டீ ஷாப் இருக்கும். இங்கே வந்து நார்மலாக டீ குடிச்சிட்டு மேகமலையை விட்டு கிளம்பிட்டோம். சாலிடாக வந்து 6 hours ஆச்சு எங்களுக்கு வந்து நாங்கள் மலை ஏறி திரும்ப ரிட்டன் இறங்கி முடிக்கிறதுக்கு. அங்கே போய் ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் நின்று ஃபோட்டோஷூட்டெலாம் பண்ணிவிட்டு எல்லா இடத்தையும் ரசிச்சுட்டு எல்லா மலைப்பகுதியும் பார்த்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒன் டே ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒர்த்து தான். ஹாஃப் டேலே வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்பவும் லோ பட்ஜெட்டில் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அமைதியாக ஒரு நாள் தாராளமாக இயற்கையோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான இடம் தான் இந்த மேகமலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.